முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் குறிப்பாக வடக்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்பொழுது நிலவி வருவதை சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் காணொளிகளின் வாயிலாக நம்மால் தெள்ளத்தெளிவாக தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது இந்த சுழற்சியினுடைய தீவிரத்தன்மையை பொறுத்த அது மேலும் தீவிரமடைந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற படிநிலையை கூட அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் எட்டி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதன் பிறகு அது வங்க தேசத்தின் கடல் பகுதிகளின் வழியாக உள்ளே ஊடுருவி அதன் பிறகு அது மேற்கு வங்க மாநிலத்தை எட்டி அதன் பின்னர் அது வந்து பீகார் மாநிலத்தை கூட அடையலாம் அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா அது வடமேற்கு திசையிலேயே பயணித்து இந்திய நிலப்பகுதிகளுக்குள்ளாக ஊடுருவி அப்படியே சென்று கொண்டிருக்கும் இதனுடைய தாக்கத்தினால் மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மையானது சில இடங்களில் அதிகரிக்கிறது குறிப்பாக பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அரபிக்கடலினுடைய வடக்கு பகுதிகளில் அதிகரித்து காணப்படுவதை காண இயல்கிறது இவைகளெல்லாம் ஒரு இருக்க இருக்கு அரபிக்கடலினுடைய தெற்கு பகுதிகளை பொறுத்தவரையில் அதாவது கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகளை பொறுத்தவரையில் மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மையானது ரொம்ப பெரிய அளவில் அதிகரித்து காணப்படலை ஆகையினால் வெப்பசலன மழைக்கான சாத்திய தமிழகத்தில் உண்டு மாலை மற்றும் இரவு நேரங்களில் குறிப்பாக சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளின் சில இடங்களில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே மழை வந்து இரவு நேரங்களில் பதிவாகி இருக்கிறது ஆனால் ரொம்ப பெரிய லெவலில் பதிவானதான் நமக்கு வந்து தகவல்கள் கிடைக்க வரல அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் அப்படி இருக்கும் சென்னை புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய புறவழிச்சாலை பகுதிகளின் சில இடங்களில் அதே சென்னை மற்றும் புதுச்சேரி இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளின் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நேற்று டெல்டாவில் கூட பார்த்திங்கனாக்கா மழை வந்து பதிவாகி இருக்கிறது இவைகளெல்லாம் ஒரு புறம் இருக்க தற்சமயம் பார்த்திங்கனாக்கா ஒரு சூறாவளியானது மேற்கு மேற்கு பசிபிக் கடல் பரப்பில் நிலவி வருவதையும் நம்மால் தெரிந்து கொள்ள இருக்கிறது நான் வட்டமிட்டு காட்டியிருக்கேன் இல்லையா மேற்கு பசிபிக் கடல் பரப்பில் அது நீங்களே காணலாம் அந்த சூறாவளியினுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை பொறுத்த வரையில் அது பார்த்திங்கனாக்கா அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் வடமேற்கு திசையில் பயணித்து உங்களுக்கு தாய்வானுக்கு வடக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளை அடையும் ஒரு கட்டத்தில் அது அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீகர்வ் அடித்து அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா அது ஜப்பான் நாட்டினுடைய கடலோரப் பகுதிகளில் கரையை கடக்க முற்படுவதற்கான வாய்க்கு வாய்ப்புகள் இருக்கிறது கொகிஷிமா மாகாணத்தில் அது வந்து கரையை கடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது அதை இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஸோ இது நடக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் இருக்குது எப்படியும் குறைஞ்சது பார்த்தீங்கன்னாக்கா நாலு நாட்களாவது ஆகும் இந்த சூழல்கள் உருவாகுவதற்கு அதாவது கொகிஷிமாவை ஒட்டிய கடலோர பகுதிகளே அதை அடைவதற்கு மூன்றையிலிருந்து ஒரு நாலு நாலாவது ஆகலாம் இப்போதைக்கு பார்த்திங்கனாக்கா அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அந்த சூறாவளி அதாவது அந்த சூறாவளிக்கு பெயர் பார்த்தீங்கன்னாக்கா கனூன் சூறாவளி அந்த கனூன் சூறாவளி வடமேற்கு திசையில் பயணித்து அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா மீண்டும் வடகிழக்கு திசையில் பயணிக்க வந்து தொடங்கும் அதன் பிறகு ஒரு கட்டத்தில் மீண்டும் வடமேற்கு திசையில் அல்லது வட வடமேற்கு திசையை எடுத்து அது ஜப்பான் நாட்டில் கொகிஷிமா மாகாணத்தில் கரையை கடக்க முற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இது வந்து நாலு நாட்களுக்கு அப்புறம் தான் வந்து கொகிசிமா மாகாணத்தில் கரையை கிடக்கும் ஸோ தென் கொரிய பகுதிகளிலும் இதனுடைய தாக்கமானது உணரப்படலாம் அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்களுக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல நான்கு நாட்களுக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் அப்படிங்கிறதவ நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதனால் சேதங்கள் ஏற்படுமான்னு கேட்டிங்கன்னாக்கா ஜப்பானில் சேதங்கள் ஏற்படும் ஜப்பானுடைய தெற்கு பகுதிகள் கொகேஷ்மா மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் சேதங்கள் ஏற்படும் இதனால் தமிழகத்திற்கு நேரடியான பாதிப்புகள் என்பது எதுவுமே ஏற்கப்படுறது கிடையாது ஆனால் வானிலையில் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது தானே ஸோ இது வந்து அங்கே வந்து கரையை கிடக்குது அங்கே வலுவிழக்குதுங்கும்போது காற்றின் திசையில் மாறுதல்கள் வந்து ஏற்படும் அதாவது தெற்கு பெசிபிக் கடல் பரப்புலையும் ஏற்படும் சூழல்கள் வந்து மாறும் அதனுடைய தாக்கமானது வங்கக்கடல் பகுதிகளிலும் உணரப்படும் அதாவது உணரப்படும்னாக்கா ஒரு சர்க்குலேஷனாக தான் ஃபார்ம் ஆகணும்னு அவசியம் கிடையாது இன்டைரக்ட் இம்பாக்டுன்னு சொல்லுவாங்க ஸோ டைரக்ட் இம்பாக்ட் வேறு இன்டைரக்ட் இம்பாக்ட் வேறு ஸோ சூறாவளி தற்சமயம் மேற்கு பசிபிக் கடல் பரப்பில் இருக்குது அது வந்து கரையை வந்து கிடக்க போகுது ஜப்பான் நாட்டில் அடுத்த நான்கு நாட்களுக்கு பிறகு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தை பொறுத்த வரையில் அதாவது வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய இந்த சுழற்சியினுடைய தாக்கத்தினால் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தெற்கு ஆந்திராவில் சில இடங்களில் மழை பதிவாகலாம் குறிப்பாக சித்தூரை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் சித்தூர் திருப்பதி இருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களில் மழை பதிவாகலாம் காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் திடீர்னு மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது அதே போல் தான் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் சில இடங்களில் இரவு நேரங்களில் அல்லது மாலை நேரங்களில் மழை வந்து பதிவாகலாம் குறிப்பிட்டு கூற வேண்டும் என்றால் உங்களுக்கு சென்னை மாநகரனுடைய தெற்கு புறநகர் பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம் சென்னை மற்றும் மரக்கானம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகள் சென்னை மற்றும் புதுச்சேரி இருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை பகுதிகளில் அங்கங்கே மழை பதிவாகலாம் திண்டிவனத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் திடீரென மழை பதிவானதென்று நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது அதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கிறது வேலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழை பதிவாகலாம் ஜவ்வாது மலையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களிலும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது குறிப்பாக அந்த மேற்கு திசை காற்று வேகம் எடுத்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஜவ்வாது மலைக்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட சில இடங்களில் மழை பதிவாகலாங்க அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதே போக திடீரென வானம் கொண்டு காற்று நேகம் அதிகரித்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக சாரல் துறல் பதிவாகலாம் அதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம் ஈரோடு மாவட்ட உட் உட்பகுதிகளில் குறிப்பாக சென்னிமலையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் காங்கேயத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பாலக்காடு கனவை பகுதிகளில் கூட சில இடங்களில் திடீர்னு சாரல் தூரல் பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எதிர்பார்த்துருந்தது தான் சென்னையிலலாம் பகல் நேர வப்பநிலையானது அதிகரித்து இருக்கிறது இது தொடர்பாக கடந்த காணொலியிலேயே நான் வந்து பதிவு பண்ணியிருந்தேன் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பாக அந்த காணொலியை பதிவு பண்ணியிருந்தேன் அதிலேயே நான் சொல்லியிருந்தேன் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பகல் நேர வெப்பநிலையானது மென்மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தற்சமயம் அதற்கான சூழல்கள் தான் நிலவி கொண்டு இருக்கிறது டெல்டா மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கடலூர் மாவட்ட உட்பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம் நெய்வேலியை ஒட்டிய ஒரு இடங்களிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் நம்புவோம் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் மேற்கு திசை காற்று தீவிரமடைந்திருக்கக்கூடிய தருணத்தில் தீவிரம் அடையில கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது இந்த தீவிரமடைந்திருக்கக்கூடிய தருணம்னு சொல்ல முடியாது ஆனால் வந்து சுழற்சி இருக்குது ஸோ தென்மேற்கு பருவக்காற்று வடக்கு அரபிக்கடல் பகுதிகளெல்லாம் வீரியம் பெற்று தான் இருக்குது ஸோ அதனால் பார்த்திக்கிட்டாக்கா ஒரு இருபது மில்லி மீட்டர் அளவு மழை வந்து சில இடங்களில் அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பலாம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கூடலூர் பஜாரில் ஒன்பது மில்லி மீட்டர் அளவு மழையும் தேவாலாவில் ஒன்பது மில்லி மீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது பந்தலூர் தாலுக்கா அலுவலகத்தில் எட்டு மில்லி மீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது இவை போக மயிலாடுதுறையில் மயிலாடுதுறை நகரப் பகுதிகளில் ஏழு மில்லி மீட்டர் அளவு மழை செம்பரம்பாக்கம் லேக் இருக்குது இல்லையா செம்பரம்பாக்கம் ஏரி நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஐந்து மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது சோலிங்கநல்லூரில் சென்னையில் நாலு மில்லி மீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது இதே போல் அங்கு மழை வந்து பதிவாகி இருக்கிறது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை வந்து பதிவாகும் எந்த இடத்துல மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இருபது மில்லி மீட்டர் அல்லது அதனை ஒட்டிய அளவில் சில இடங்களில் மழை வந்து பதிவாகலாம் அதே சமயம் நமக்கு சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளில் சென்னை புதுச்சேரி இடைபெற்று இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் புது புறவழிச்சாலை பகுதிகளில் டெல்டா மாவட்ட பகுதிகளில் கடலூர் மாவட்ட உட்பகுதிகளில் ஆங்காங்கே மழை வந்து பதிவாகலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது கணூன் சூறாவளி குடிய விரைவில் நான்கு நாட்களில் நம்ம ஜப்பானில் வந்து கரையை கிடக்கப் போகுது சேதங்கள் நிச்சயமாக இருக்கும் ஜப்பான் நாட்டை பொறுத்த வரையில் அவ்வளோதான் தோழர்களே இந்த காணொலியை பொறுத்தவரையில் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க அப்பொழுதுதான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிப்பட பகிர்ந்து கொள்கிறேன் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொளிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது உங்கள் இம்மானுவில் நன்றி வணக்கம்